திண்டி பாபு சார் தான் தேங்க் பண்ணும். ஏன்னா எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இதுக்கு முன்னாடி எதுவும் நடித்தது கிடையாது. பட் அவர் நினச்சிருந்தா இதுக்கு நிறையா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அவர் அது பெரிய ஆக்ட்ரஸ் போட்டிருந்தா இன்னும் பெரிய மைலேஜ் கிடச்சிருக்கும், இந்த படத்துக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அவர் என்ன நம்பி என் மேலே ஒரு ஹோப் வச்சு பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஃபர்ஸ்டு ஆக்சஸ் மூலயமா லான்ச் ஆனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்டு டைரக்டர் சதீஷ் வந்து சதீஷ்கோ எனக்கும் ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி, ஏன்னா பிகினிங்லேருந்தே நான் கூட இருக்கேன். ஸோ கம்மிட் ஆகிட்டு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நான் வந்து ஒர்க் ஷாப் போவேன், டெய்லி ஆஃபீஸ் போவேன், டெய்லி உட்காந்து பேசுவோம், ஸ்டோரி பற்றி பேசுவோம், லைஃப் பற்றி பேசுவோம், நிறையா எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நார்மல் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு நிறையா பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோவா எனக்கு தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ். ஷூட் போயிட்டுருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ வந்து பயங்கரமாக பயந்துட்டேன், சதீஷும் பயந்துட்டாங்க. பட் போக போக அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சதீஷ் அண்ட் தேனீஸ்வர் சார் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். மேக்கப் இல்லாமல் ஒரு ஒரு டைமும் வந்து சொல்லுவாங்க, எந்த ஷாட் நல்லா பண்ணாலும் வந்து சொல்லுவாங்க, திவ்யா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, சதீஷ் அப்படிதான் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் கிளைமேக்ஸ்லாம் எடுக்கும்போது சதீஷ்கிட்ட வந்து அழுதுட்டேன், சதீஷ் என்னால் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கரமாக பயந்துட்டேன். ஏன்னா அவரோட 10 வருஷ கனவு இந்த படம், அது என்னோடய ஷோல்டரில் இருக்குது. அண்ட் தில்லி பாபு சார் என் மேலே வச்சுருந்த ஹோப் எல்லாமே என் மேலே இருக்குது, நான் எப்படி பண்ண போகிறேன் அந்த ஒரு பயம் வந்துச்சு காலையிலே. நான் போய் அழுத அவர் சொன்னாங்க, இது இவ்வளோ சீன்ஸ் பண்ணியாச்சு, உன்னால் பண்ண முடியும், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ சதீஷ். தேனீஸ்வர் சார் இல்லை, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்கள் படத்துக்கு எல்லாருமே ஒரு ஒரு பில்லர் மாதிரி, சதீஷ் இருக்கட்டும், தில்லி பாபு சார், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், கொரியோகிராஃபர், எடிட்டர் சார், எல்லாருமே ஒரு ஒரு பில்லர் இந்த படத்துக்கு. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் ஜிவி சார் பயங்கர ஹம்பிள், பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்க ஏதாவது சீன். எனக்கு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி பண்ண அவ்வளோ கரெக்டாக வராது, நான் ஏதாவது கேட்டேன்னா இப்படி பேசுகிறா அப்படி சொல்லுறான்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த மூவியில் கொடுத்தாங்க. எனக்கு தெரியல நிறையா எல்லா ஹீரோஸும் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு, பட் அது பீயிங் அ டெபியூட்டன்ட் எனக்கு அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.